வணக்க நண்பர்களே, இது தாய் தமிழ் அகராதி. நான் உங்கள் தேசமுத்து பிரபாகரன். அனைவரும் வளமுடனும் நலமுடனும் வாழ வாழ்த்துக்கிறோம். நீண்ட நாளைக்கு அப்புறம் திருப்பும் திருக்குறள் பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். நம்ம திருக்குறள் காணொலிகள் போடலையே தவிர நம்ம சேனலில் மற்ற காணொலிகள், நம்ம நெரேட்டிவ் எஜுகேஷனல் காணொலிகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஒவ்வொன்றும் ஒரு மெசேஜ் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது, நீங்கள் அதுங்களையும் போய் பாருங்கள். திருக்குறளில் நம்ம ஒவ்வொரு வார்த்தைக்குமான அர்த்தம் சொல்லி திருக்குறள் பொருள் கூறிக்கிட்டு வரோம். திருக்குறள்கள் படித்தே ஆகணுமா, அவ்வளோ முக்கியமான புத்தகமா, அப்படி என்ன தான் இருக்குது அதில் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. எவ்வளோ பேர் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள். உலகத்தில் இப்போ எவ்வளவோ நாகரிகங்களை வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், பழைய நாகரிகங்கள். சரி, ஒருவேளை இந்த நாகரிகங்கள் எதுவுமே நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு வைங்களேன், உலகத்தில் என்ன தான் நடந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்க முடியுமானா? முடியும். ரெண்டே ரெண்டு புத்தகங்கள் இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன்று இந்த திருக்குறள், இன்னொன்று கம்பன் காவியம். இது ரெண்டு மட்டும் இருந்தால் போகிறோம், உலகத்தில் எல்லா நாகரிகங்களையும் புதுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார்? யாரும் இல்லை, வரலாற்று ஆய்வறிஞர் கால்டுவெல். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் அவர். அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், திருக்குறள் எவ்வளோ முக்கியமான புத்தகங்கள்னு. திருக்குறளை மேற்கோள் காட்டாத தலைவர்களே இருக்க முடியாது இல்லைங்களா? அப்படிப்பட்ட திருக்குறளுக்காக நீங்கள் ஒரு நாளைக்கு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம், அவ்வளோதான் நம்ம காணொலிகள். அதை நீங்கள் பார்க்கும்போது அது மிக பிரயோஜனமான டைமாக இருக்கும் உங்களுக்கு. எவ்வளவோ காணொலிகள் பார்க்குறீங்க, இது ஒரு 10 நிமிஷம் செலவிடுங்க, கண்டிப்பாக இது உங்கள் வாழ்வை மாற்றப்போகும் காணொலிகளாக இருக்கும். வாங்க நம்ம திருக்குறள் பகுதிக்கு போகலாம். இன்றைய தினத்தில் நம்ம ரெண்டு திருக்குறள் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ரெண்டு திருக்குறள் ஒரு நாளைக்கு பார்த்தா போதுங்க, அதுவே மைண்டில் நின்றுச்சுன்னா போதும், நம்ம வாழ்க்கை செழுமையாக இருக்கும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டு திருக்குறள்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அறத்துப்பாலில் இல்லறையல்ல 23வது அதிகாரம் ஈகை, அதில் 2 திருக்குறள்கள் 226 மற்றும் 227. இந்த 2 திருக்குறள் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நேரடியாகவே திருக்குறளுக்கே போயிடலாமா? ஓகே. ஈகை: அற்றார் அழிப்பசி தீர்த்தால் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புழி. குறள் 226. இப்போது இந்த குறளினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து நம்ம தனித்தனியாக அதனுடைய பொருள் பார்க்கலாம். அற்றார் அப்படின்னா வறியவர், ஒன்றும் அற்றார், ஒன்றும் இல்லாதவர்னு அர்த்தம். ஏழை, ஒன்றுமே இல்லாதவர். அழிப்பசி அப்படின்னா அழி அப்படின்னா பார்த்தீங்கன்னா அழினா கேடு, மிகுதி, அதிகமான பசினா அதிகமான பசி அப்படின்னா கொடிய பசி, தீராத பசி. அதனால தான் பசியை வந்துட்டு ஊண்டழல், வயிற்று தீ அப்படின்லாம் திருவள்ளுவர் குறிப்பிடுறார். தீர்த்தல்னால் அறம் செய்து போக்குதல். இப்போ இந்த 3 வார்த்தைக்கு உண்டான பொருளை பாருங்களேன். ஒன்றுமே இல்லாத வறியவன் ஒருத்தவன் இருக்கிறான், அவனுடைய பசியை நம்ம அறம் செஞ்சு, நம்ம ஏதோ ஒரு நம்ம செல்வத்தை பயன்படுத்தி ஏதோ ஒரு உதவி செஞ்சு அவன் பசியை போக்குறோம். அதுதான் இந்த 3 வார்த்தைக்குமான அர்த்தம். அது ஒருவன், அப்படிப்பட்ட செயல் ஒருவனுக்கு பெற்றான் பொருள் பெற்றான். எது பொருளை வச்சிருக்கிறான் இல்லையா, அவனுக்கு பொருள் பெற்றான் பொருள் வைப், அந்த பொருளை வைக்கும் புழின்னு சொல்கிறார். புழினா இடம், அதாவது பொருளை சேமித்து வைக்கிற இடத்துக்கு பேர் தான் புழி. இப்போ இந்த வார்த்தைகளை நம்ம படிச்சிட்டோம், இதனுடைய பொருளையும் நம்ம படிச்சிட்டோம். இதை பொருள் பிடிக்கும்போதே, இந்த பொருள் படிக்கும்போதே நமக்கு அந்த வார்த்தை எல்லாம் அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா? இந்த வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் லைன் பண்ணி பாருங்கள், இந்த திருக்குறளுடைய பொருள் அழகாக விளங்கிடும். இதனுடைய பலன் உங்களுக்கு என்னவாக இருக்கும்? இப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டோம், இந்த பொருளும் தெரிஞ்சிடுச்சு, இந்த குறளினுடைய அர்த்தமும் நமக்கு தெரிஞ்சிடுச்சு. நாளைக்கு போயிட்டு இந்த குறளுக்கு பொருளை நம்ம மனப்பாடம் பண்ணி யாருக்கிட்டே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. திருக்குறள் எங்கே எழுதியிருந்தாலும் நம்ம அந்த வார்த்தைகளினுடைய அர்த்தம் நமக்கு தெரியன்றதுனால டக்குன்னு அதனுடைய பொருள் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். குழந்தைங்களுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க நிறைய தமிழ் வார்த்தைகளை கற்றுக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் தன்னாலேயே அவங்களுடைய ஞாபக சக்தியின் திறன் வந்து அதிகமாகிட்டே வரும். ஏன்னா நிறைய வார்த்தைகளை அவங்க ஞாபகம் வச்சுக்கிறாங்க இல்லையா, அதனாலே. இப்போது இந்த குறள் வந்துட்டு இப்போ நடைமுறையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது நடைமுறையில் எந்த உருமாறுதலும் நடக்கலை, அப்படியே தான் இருக்குது திருக்குறள். இந்த 2 திருக்குறள் ஏன் கொடுக்குறோம்? நம்ம முன்னாடியே விளக்கியிருந்தோம், முதல் திருக்குறள் திருவள்ளுவர் காலத்தில் எழுதப்பட்டது, அப்படியேவே கொடுத்துருப்போம். 2வது குறள் இப்போ நடைமுறை புத்தகங்களில் அதை கொஞ்சம் மாற்றி பொருளை பிரித்து அழகாக புரிகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அப்படி இந்த திருக்குறள் எந்த உருமாற்றமும் அடையலை, அது அப்படியே தான் இருக்குது. அற்றார் அழிப்பசி தீர்த்தால் அத்தொருவன் பெற்றான் பொருளை புழி, அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த குறளினுடைய அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். குறளின் பொருள்: எதுவும் இல்லாத ஏழைகளின் கொடிய பசி நோயை தீர்க்க வேண்டும், அதுதான் ஒருவன் பொருள் பெற்றவன் பொருளை சேர்த்து வைக்கும் இடமாகும். பாருங்கள், நம்ம மேலே வார்த்தைகளுக்கான பொருள் என்ன படித்தோமோ அதுதான் அதனுடைய அர்த்தமாகவும் இருக்குது. இப்போ இதனுடைய ஆங்கில விளக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அர்த்த குறளுக்கு போகலாம். ஆங்கில விளக்கம்: த ரிமூவல் ஆஃப் டெட்லி கில்லிங் ஹங்கர் ஆஃப் த புவர் இஸ் த ரைட் பிளேஸ் ஃபார் ஒன் டு லேவ் ஹிஸ் வெல்த். ஆங்கில விளக்கமும் ரொம்ப அழகாக இருக்குல்ல. சரி, அடுத்த குறளுக்கு போகலாம். வாங்க: பார்த்தூன் மரியவனை பசி எனும்
தீப்பினி தீண்டல் அறிது குரல் 227. வார்த்தைகளின் பொருள் பாருங்கள். பார்த்து அப்படின்னா பகுத்து அப்படின்னு அர்த்தம். அதாவது பகுத்துண்டு பல்லுயிர் ஒன்பதல் அப்படின்லாம் நம்ம குரல் படிச்சிருப்போம் இல்லையா, அதே தான் பார்த்து அப்படின்றது பகுத்து அப்படின்னு பொருள்படுது நமக்கு. ஊன் அப்படின்னா உண்டல் உண்ணுதல். மறியவனை பயின்றவனை பழகியவனை அப்படின்னு அர்த்தம். பசி எனும் தீ, அதாவது பசி எனும் தீய. பினினா நோய். இப்போ பாருங்கள், பசி எனும் சொல்லப்படும் தீய பிணி நோய். தீண்டல் அரிது நெருங்குதல் என்பது அரிது அப்படின்னு சொல்கிறார், கடினமாகும். இதுதான் இந்த வார்த்தைகள் வந்து நிறைய வார்த்தைகள் எளிமையாகவே இருக்குது, அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் நான். பாருங்கள், ஒன்றும் இல்லை, ரொம்ப சுலபமாக புரிஞ்சிக்கலாம். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை பகுத்து எல்லாருக்கும் கொடுத்து உண்ற ஒரு பழக்கம் நமக்கு இருக்குது அப்படின்னா, இந்த பசி எனும் கூடிய தீய நோய் வந்து நம்மளை எப்பவுமே தீண்டாது அப்படின்றத தான் திருவள்ளுவர் சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அந்த குரலில் என்ன சொன்னார், செல்வத்தை நம்ம கொண்டு போய் வைக்க வேண்டிய இடம் எதுன்னு சொன்னார், பேங்க் லாக்கர் தானே சொன்னார். பேங்க் லாக்கர்னு சொல்லலை, பாதாள பதுக்கு குழியெல்லாம் சொல்லலை, இல்லை டைல்ஸ் உடச்சி உள்ளே மறத்துக்கணும்லாம் சொல்லலை திருவள்ளுவர், சரிங்களா. மற்றவங்களுக்கு பசியோடு இருக்கிற மற்றவங்களுக்கு உணவளித்து அந்த பசியை தீக்கணும், அறம் செய்து பசி தீர்த்தல், அதுதான் செல்வத்தை கொண்டு வைக்கிற இடம் அப்படின்னு முன்னாடி குரலில் சொல்லியிருந்தார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, அது மாதிரி தன்னுடைய செல்வத்தை பகுத்து மற்றவங்களுக்கும், அதாவது தன்னுடைய தனக்கு கிடைச்சதை மற்றவங்களுக்கும் பகுத்துண்டு ஒருத்தவன் வாழ்வானே ஆனால் அவனுக்கு பசி எக்காலத்துலேயும் வருவதில்லை அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். உண்மைதான் அது, சரிங்களா. யார் ஒருத்தவன் உதவி செய்கிறானோ அவனுக்கு உதவி தன்னால் வந்து சேரும், அவன் எதிர்பார்க்காமலே வந்து சேரும், அதனால் அவனுக்கு பசி வரும்னு அவசியம் இல்லை. பார்த்தும் மரியவனை பசி எனும் தீப்பினி தீண்டல் அறிது. இந்த குறளும் இந்த மற்ற புத்தகங்கள்லையும் அப்படியே தான் இருக்குது, எந்த உருமாறுதலும் நடக்கலை, அதையும் நாங்கள் இங்கே தெரிவிச்சிருக்கேன். இப்போது இந்த குறளுக்கான பொருள் பார்ப்போம். நம்ம பலரோடும் பகுத்து உண்ணுகிற பழக்கமுடைய கொடையாளனை பசி எனும் தீய நோயானது தீண்டுதல் என்பது அரிதாகும். அழகாக இருக்குது பாருங்கள். மேலே வார்த்தைகளுக்கு உண்டான பொருள் என்னவோ அதுதான் குறளின் பொருளாகவும் இருக்கிறது. இப்போ வார்த்தைகளின் பொருளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், குறளின் பொருளையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு ஜென்மத்தில் மறக்க போகிறதே இல்லை. இப்போ இதனுடைய ஆங்கில விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். த ஃபயர்லி டிசீசஸ் ஆஃப் ஹங்கர் ஷல் நெவர் டச் த ஒன் ஹூ ஹேபிச்சுவலி ஷேர்ஸ் ஹிஸ் ஃபுட் டு அதர்ஸ். இனிமேல் நீங்கள் ஃபுட்டை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவீங்க அப்படின்னு நினைப்போம். இப்போ ஸ்கூலில் கூட சொல்லி தருவாங்க பிள்ளைங்களுக்கு, ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் திருவள்ளுவர் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிறாரு, 2000 வருடங்களுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி நண்பர்களே, இதுவரை நீங்கள் செலவிட்ட இந்த நிமிடங்களுக்கு மிக்க நன்றி. நம்மளுடைய ஒவ்வொரு காணொலிகளும் 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அது மிகவும் பிரயோஜனமான காணொலிகள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் காணொலிகளை திரும்பவும் செஞ்சு போடுறோம், சரிங்களா. ஆனால் திருக்குறளை படிக்காத மட்டும் இருக்காதிங்க, அடுத்தடுத்த காணொலிகள் வரும். நம்ம திருக்குறள் மட்டும் போடுறதில்லை, மற்ற காணொலிகளும் போடுறோம். ரொம்ப அருமையான செய்தி சொல்கிற காணொலிகள், ஒவ்வொன்றும் உங்களை எஜுகேட் பண்ணுற காணொலிகள் தான் நம்ம போடுவோம், சரிங்களா. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். மற்ற திருக்குறள்கள் காணொலிகளாக வருவரை இணைந்திருப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.